அகரத்தின் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருப்பது துளசி செடியினுடைய மகத்துவத்தை பற்றி தான் நாம் பார்க்க இருக்கிறோம். துளசி செடியை புனிதமான செடியாக இறைவனின் இலையாக பார்க்கின்றனர் வைணவர்கள். துளசி இலையில் ஸ்ரீதேவியும், கிளைகளில் கமலாதேவியும், புஷ்பத்தில் இந்திராணியும், விதைகளில் லட்சுமி தேவியும் வாசம் செய்கின்றனர் என்று நம்பப்படுகிறது. அதேபோல துளசி செடியின் நடுப்பக்கத்தில் பகவான் விஷ்ணுவும், அதனுடைய வலதுபுறத்தில் சிவனும், இடதுபுறத்தில் பிரம்மனும், மூலத்தில் நாராயணனும், தலைபாகத்தில் ஜனார்தனனும், கிளைகளில் சர்வ தேவதைகளும், இலைகளில் அப்சரஸ் கணங்களும், சிறு சிறு கிளைகளில் முனிவர்களும், மஞ்சரியில் லட்சுமி தேவியும், அதனுடைய பூவில் புருஷோத்தமனும், துளசி இலையின் நுனிபாகத்தில் சகல தீர்த்தங்களும் இருக்கின்றன. இதனாலேயே பெருமாள் கோவிலில் துளசி தீர்த்தம் கொடுக்கப்படுகின்றன. மேலும் துளசியின் தளத்தில் ஏழு கடல்களும், இலையின் அடிபாகத்தில் கங்காதேவியும் உள்ளனர். இப்படி ஆன்மீகம் நிரம்பிய துளசி செடியை, அதன் இலையை துவாதசி, அமாவாசை, பௌர்ணமி, ஞாயிறு, செவ்வாய், வெள்ளிக்கிழமை போன்ற நாட்களில் பறிக்கக்கூடாது. அதேபோல துளசியையும் புஷ்பத்தையும் ஒரே பாத்திரத்தில் வைக்கக்கூடாது. இந்த துளசிக்கு பிருந்தா, பிருந்தாவணி, விஸ்வபவானி, புஷ்பமாயை, நந்தினி, கிருஷ்ணஜீவினி என பல பெயர்கள் உள்ளன. ஓர் உயிர் பிரியும் தருவாயில் துளசி தீர்த்தம் உட்கொண்டால் நேராக விஷ்ணு லோகத்தை அடைவார்கள் என்று நம்பப்படுகிறது. ஒருவருக்கு துளசியை தானமாக கொடுத்தால் ஆயிரக்கணக்கில் பசுதானம் செய்ததற்கு சமமாகும். ஒரு வீட்டில் துளசி மாடம் அமைத்து வழிபட்டால் அது பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபட்டதற்கு சமமாகும். துளசியின் தீர்த்தத்தில் குளித்தால் அனைத்து புனித நதிகளில் குளித்த பலன் கிடைக்கும். அவ்வளவு சக்தி வாய்ந்ததுதான் துளசி செடியாகும். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள், கோயில் வரலாறுகள் போன்றவற்றை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.